வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்டர் காஃபி கிச்சனுங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பினக்கல் ஆடாங்க. இது வந்து ஒரு பியூட்டோரிக்கன் காக்டெயில் ட்ரிங்க்குங்க. இது வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் வச்சு பண்ணுவாங்க. நம்ம ஆல்கஹால் வைக்காமையும் பண்ணலாம். நாம் இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறது ஆல்கஹால் இல்லாமல் எப்படி பினக்கல் ஆடா பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போங்க. பினக்கல் ஆடா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னாசி பழம், பைனாப்பிள் ஜூஸ் வந்து ரெடிமேடாகவே வாங்கிக்கலாம். ஒரு 4 ounce எடுத்துக்கோங்க. அப்புறமேலுக்கு வந்து ஒரு 1 to 2 ounce வந்து கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துக்கோங்க. அப்புறமேலுக்கு வந்து க்ரீம் ஆஃப் கோகோனட்னு இருக்குங்க. இது வந்து கோகோனட் க்ரீம் கிடையாது, கோகோனட் மில்க்கும் கிடையாது, க்ரீம் ஆஃப் கோகோனட்னு ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏன்னா க்ரீம் ஆஃப் கோகோனட் அப்படின்னு இந்த இது தாங்க யூஸ்வலாக எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த சார் என்ன காக்டெயில் செஷன் அந்த பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ்லாம் வச்சுருக்கிற செஷனில் யூஸ்வலாக இருக்குங்க. அது தேவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸு, அப்புறம் ஒரு டெக்கரேஷனுக்கு செரியும் பைனாப்பிளும் வச்சா போதுங்க. எப்படி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதில் இப்போ ஒரு காக்டெயில் மிக்சரில் ஒரு கப்பு ஐஸ் போட்டுக்குங்க. ஐஸை போட்டுக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்கை ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறமேலுக்கு இந்த க்ரீம் ஆஃப் கோகோனட்டுங்க நான் சொன்ன ஏற்கனவே, இது வந்து ஒரு 3 ounce. அப்புறம் 4 ounce வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஜூஸு போட்டுட்டு இதை எல்லாத்தையும் போட்டு அந்த காக்டெயில் மிக்சரில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. நல்லா இதை வந்து இந்த காக்டெயில் மிக்ஸில் போட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு கூட பிளெண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஏன்னா பட் இது மாதிரியே பண்ண வெரி சிம்பிள் அண்டு ஈஸின்னு வச்சிங்களேன். அவ்வளோதாங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, அழகாக ஜூஸ் என்ன பினக்கலாடா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு இதுக்கு மேலே ஒரு பைனாப்பிள் வெட்ஜை அழகாக அந்த ஏன்னா கிளாஸ் எட்ஜில் வச்சுட்டு ஒரு அமெரிக்கன் செரி அழகாக சைடில் போட்டுங்க. ஓ, அதோட ஒரு அம்பர்லாவை போட்டு விட்டிங்கன்னா சம்மர் பினக்கலாடா அழகான ட்ரிங்க், காக்டெயில் ட்ரிங்க் இஸ் ரெடிங்க. சம்மருக்கு வெளியில் வெயிலில் உட்காந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு வச்சிங்களேன், ரொம்ப டேஸ்டி. அண்டு இது சம் பீப்புள் லைக் வித் ரம், ரம்மும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணுன்னா ரம் மிக்ஸ் பண்ணாலும் பண்ணலாம். அதில் இது வந்து ரம் இல்லாமல் பினக்கலாடா எப்படி வீட்டில் பண்ணலாம் அண்ட் பார்ட்டிக்கெலாம் யூ கேன் மேக் இட். இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓ மை காட், இட்ஸ் லைக் எ ஹெவனுங்க, ஹெவன். கண்டிப்பாக அந்த தேங்காய் க்ரீம் ஆஃப் கோகோனட்டும் பைனாப்பிள் காம்பினேஷனும் அந்த கண்டென்ஸ்டு மில்க்கும் சாப்பிட்டு அப்படியே என்ன அப்படியே வெயிலில் உட்காந்துட்டு குடிச்சேன்னு வச்சிங்களேன், இட் இஸ் கோயிங் டு பி ஸோ பியூட்டிஃபுல், வெரி ரிலாக்ஸிங்கு. நீங்களும் இதை பண்ணி பாருங்கள். ஈஸியாக பண்ணக்கூடிய என்ன ரெசிபி தாங்க, வீட்டில் எல்லாமே கிடைக்குதுங்க. பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோட விரைவில் சந்திப்போம். நன்றி.